ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான செமிஃபைனல் போட்டியை பாகிஸ்தான் ஒரு சூப்பரான வெற்றியின் மூலியமாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அந்த அணியோடைய கோச்சான வந்து ஹைடன் அவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். குறிப்பாக ஹைடனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாக்கா, எங்களுடைய வேக பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாகவே செயல்பட்டாங்க இன்னைக்கு நாளில் பொறுத்த வரைக்கும். அதன் மூலியமாக பாபர் அசம் வந்து குறிப்பான நேரத்தில் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கிறது எங்கள் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி விளையாட போட்டி எங்களுடைய முழு பலத்தோட போட்டியானால் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இறுதிப் போட்டியில் இதை விட பலமாக நாங்கள் விளையாட போகிறோம். எங்களுக்கு யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து விளையாடுறதுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக நான் பார்க்கறது இந்தியன் அணி தான். இது என்னுடைய விருப்பம் மட்டும் கிடையாது, எல்லா ரசிகர்களோட ஒட்டுமொத்த விருப்பமாக நான் வந்து எதிர்பார்க்கறது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஃபைனலில் இருக்கணும். எனக்கு ரெண்டு அணிகளும் மிக சிறப்பான அணிகள். ரெண்டு அணிகளில் யார் வந்து மோதி யார் வெற்றி பெற போகிறாங்கன்ற ஆர்வல் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். யார் வந்தாலும் வந்து இறுதிப் போட்டியை மிக சிறப்பான வகையில் வெல்றதுக்கூடிய மன வலிமை எங்ககிட்ட எங்கள் அணியில் இருக்குது. பொதுவாகவே வந்து வீரர்களுடைய ஃபார்ம் மிக சிறப்பாக இருந்துச்சு, ஆரிஸோட ஃபார்மும் சூப்பராக இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து ஃபைனலுக்கு வரக்கூடிய அணியை வந்து தோக்கடிப்போன்ற மாதிரி ஹைடன் பேசியிருக்காரு. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.